உழைக்கின்ற வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், வருமானம் குறைவாக உள்ளவர்கள் வயிறார உணவு உண்ண அம்மா உணவகங்கள் அமைத்து ஏழை குடும்பங்களை வாழ வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இது மட்டுமா, அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு என்று எண்ணற்ற திட்டங்களை ஏழை மக்களுக்கு வழங்கி வாழ வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உப்பிட்டவரை உள்ளளவும் நினைப்போம். இதோ இந்த பாடல். அம்மா உணவகம் அருமையான உணவகம், ஏழை எளியோரின் பசியை போக்கும் உணவகம். அம்மா உணவகம் அருமையான உணவகம், ஏழை எளியோரின் பசியை போக்கும் உணவகம். புரட்சி தலைவி அம்மாவின் பொன்னான உணவகம், புரட்சி தலைவி அம்மாவின் பொன்னான உணவகம். முன்னோக்கி செல்லுதுங்க நம்மளோட தமிழகம், முன்னோக்கி செல்லுதுங்க நம்மளோட தமிழகம். அம்மா உணவகம் அருமையான உணவகம், ஏழை எளியோரின் பசியை போக்கும் உணவகம். அம்மா உணவகம் அருமையான உணவகம், ஏழை எளியோரின் பசியை போக்கும் உணவகம். இட்டிலி இங்கேதான கிடைக்குங்க, அஞ்சு ரூபாய் பொங்கலு அம்சமாக இருக்குங்க. காலை வேளை உணவுங்க கவலை போக்கும் உணவுங்க, வேலை தேடி செல்வோர்க்கு விதவிதமா உணவுங்க. மதிய வேளை வந்த உடன் மனம் வீசும் உணவுங்க, எல்லோரும் வந்து இங்கே வயிறார உண்ணுங்க. அம்மா உணவகம் நம்ம அம்மா உணவகம், அம்மா உணவகம், பசியை போக்கும் உணவகம். சாம்பார் சாதம் சுவையாக இருக்குங்க, மூணு ரூபா தயிர் சாதம் முழு வயிறோ நரம்புங்க. கருவேப்பிலை சாதமும் கமக மண்ணு இருக்குங்க, மாலை வேற சப்பாத்தி உடம்பு கேத்த உணவுங்க. மூணு வேளை சாப்பாடு வந்தது இங்கே பாருங்க, எல்லோரும் வந்து இங்கே வயிறார உண்ணுங்க. அம்மா உணவகம் நம்ம அம்மா உணவகம், அம்மா உணவகம், போக்கும் உணவகம். புரட்டி தலைவி அம்மாவின் பொன்னான உணவகம், புரட்டி தலைவி அம்மாவின் பொன்னான உணவகம். முன்னோக்கி செல்லுதுங்க நம்மளோட தமிழகம், முன்னோக்கி செல்லுதுங்க நம்மளோட தமிழகம்.